ஹாய், ஹலோ எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். ரொம்ப லேட்டாக இருந்துச்சு, ரொம்ப லேட்டாக ரைட் கிளம்புற எல்லாத்துக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணும். ஏன்னா இன்றைக்கி நானும் அந்த வேலையை தான் பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி ட்ராவல் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 130 கிலோமீட்டர் ப்ளஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து அரௌண்ட் ஒரு 7 கிலோமீட்டர் பக்கம் வந்திருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, அதுதான் உண்மை. ரொம்ப நாள் ரைட் பண்ணல. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு என்னடாது ரைட் போகணுமா, இந்த மாதிரி ஒரு லேசினஸ் ஃபீலில் இருக்குது. இந்த மூடு அப்படி தான் இருக்குது உண்மையை சொல்ல போனால். ரொம்ப ஆசைங்க, நான் இப்போ போகிற இடம் அப்படின்னா ரொம்ப அமைதியாக, ரொம்ப டீசெண்டாக, அப்படியே காடுகளும் காடு சார்ந்த பகுதியும் அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். எல்லா பக்கமும் க்ரீன்ஸாக இருக்கும், கொஞ்சம் தூரம் போனால் மலை பிரதேசமும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா, ரோடை பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. பாருங்க, நான் மட்டும் தனியாக அப்படியே போயிட்டுருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது, இன்றைக்கி ரைடு வந்து எப்படி இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு போக போக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, அரௌண்டு நான் இப்போ வந்து ஒரு 21 கிலோமீட்டர் வந்திருக்கேன். எடுத்துக்கிட்ட டைமிங் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் எடுத்திருக்கு. ஸோ வாட்சில் அதுதான் காமிக்குது. இது வந்து என்னோடய ஃபாஸ்ட் ரைடை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப கம்மி. அதாவது நான் ஒரு 27-28 கிராஸ் ஆகியிருப்பேன். இப்போது நான் வந்து 20 தான் கிராஸ் ஆகிறேன் அப்படின்னா 7 கிலோமீட்டர் இதை இன்க்ரீஸ் பண்ணுன்றது கொஞ்சம் டஃபஸ்ட்டு ஜேர்னி தான். பட் ஆனால் நம்ம ரெகுலராக வந்து சைக்கிளிங் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்றப்ப ஆவரேஜ் பிலிப் படிப்படியாக இம்ப்ரூவ் ஆயிரும். பட் ஆனால் அது முக்கியமான சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக ரைட் பண்ணணும். பிப்சாட்ஸு பேக்கில் வச்சுருக்கேன், பட் நார்மல் ட்ரௌசரில் தான் வந்திருக்கேன். ஏன் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ரஃப் அண்ட் டஃபாக ரைட் பண்ணி பழகணும். ஸோ அந்த கண்டிஷன்லேயும் நம்ம உடம்பு நம்ம வந்து அடாப்ட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம பிப்சாட்ஸ் போடுறப்ப நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் அட்வான்டேஜ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இனிஷியல்லேருந்து பிப்சாட்ஸ் போடாமல் கொஞ்சம் ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் புஷ் பண்ணி பார்ப்போம் பழைய மாதிரி. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா 100-200 கிலோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பிப்சாட்ஸ் இல்லாமல் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து புஷ் பண்ணி ட்ரை பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனுன்றதை மறந்து அட்வென்ச்சர் அப்படின்றதுக்குள்ளே போவோம். கம்ஃபர்ட் ஜோன் எப்போ தாமனா ஒரு லாங் ட்ராவல் போகிறோம் அப்படின்றப்ப. ஸோ இப்போ ஷோல்டர் பேக் போட்டு வர்றேன். ஷோல்டர் பேக் போடுறதுனால எனக்கு இந்த இடத்துல வந்து நல்லதுமே அப்படி ஒரு மாதிரி மைல்டான பெயினை நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன். இது ஷோல்டர் பேக் போடுறதுனாலையா, எனக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரில் கொஞ்சம் பெயின் இருக்குது. அது நான் காலேஜஸ் படிக்கிறப்ப கபடி விளாண்டப்போ ஆன இஷ்யூ. அப்பப்போ அப்பப்போ பெயினாகவும் அதுக்கப்புறம் ரெடி ஆயிரும். பட் ஆனால் அது ஒரு மைல்டான பெயினாக இருக்குது. எனக்கு டீஹைட்ரேட்டான மாதிரியோ இல்லை மற்ற ஏதாவதுன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலும் இல்லை. டீ குடிக்கணும் போல தோணுது, அதுதான் இப்போ எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஃபீல். ஒரு நல்ல ஏதாவது ஒரு ஷாப்பை பார்த்தோம்னா நிறுத்தி அப்படியே ஒரு பிளாக் டீ ஒரு லெமன் டீ. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வச்சு இந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கலான்ட்டு இருக்கேன். இந்த கண்டிஷனில் நம்மளால் எந்தளவுக்கு புஷ் பண்ண முடியுது அப்படின்ட்டு இப்போ வந்து ஒரு சரியான மேடுங்க, அந்த மேட்டில் ரைட் பண்ணிட்டுருக்கேன். நான் உங்களுக்கு இப்போ அந்த மேட்டை காமிக்கிறேன். மயில மேலே ஏறுது, ஆனால் ரொம்ப தூரத்துக்கு ஏறுது. ஸோ இனி வந்து ஒரு டவுன் ஃபுல்லோ. இந்த ரோடு ஃபுல்லாமே ரோலிங் டெரெயினாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இந்த டெரெயின் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த சைடு இந்த ரோட்டில் ரெண்டு சைடும் அங்கங்கே மரங்கள் இருக்கும். இன்கேஸ் நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனாலும் லைட்டாக அப்படியே உட்காந்து நிந்திச்சுட்டு போகலாம். அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அளவுக்காவது இந்த இடத்துல மரங்கள் இருக்குது. இதே நான் அந்த பொள்ளாச்சி டு பழனி அந்த எண்ணத்தை சூஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் கூட கிடையாது, எல்லாத்தையும் காலி பண்ணி ரோடு போட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம எங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறது? ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் பைக்கில் போகிறவங்களுக்கும் தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஆனால் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுது நம்ம தான். ஐயா சைலன்சர் மாடிஃபை பண்ணிட்டு எக்ஸ்எல்ல சூப்பராக போயிட்டு இருக்காரு, சவுண்ட் அப்படி காதை கிளிக்குது. செம்ம பீஸ்ஃபுல்லான ஒரு அட்வென்ச்சர் ரைடாக தான் இந்த ரைடு இருக்கு. கிளைமேட் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்கு உண்மையாக சொல்ல போனால். அல்டிமேட்டு ரோடும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, ரெண்டு சைடும் மரங்கள். நம்ம வெயிலில் போகிறோமா இல்லை நன்னலில் போகிறோமா அப்படின்றதே தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. காற்று வேறு அடிக்கலை. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் எந்துவாக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு. என்ன கொஞ்சம் தூரம் தான்,
ஸோ அந்த பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்குது. காலநிலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுது, அதான் ஒரு நல்ல விஷயமே. இதில் இந்த ஆனமலை ரோடு இருக்குல்லங்க, அல்டிமேட்டு சுத்தமாக வெயிலே தெரியாத மாதிரி இருக்குங்க. ஈவினிங் ஆக ஆக சாயந்தரம்லாம் ஆச்சுன்னா அந்த ரோடு நைட் என்ன மாதிரி இருக்குங்க, ஏன்னா அந்தளவுக்கு கருகும்னு ஆயிரும். ஏன்னா சன்லைட் உள்ளே வராத அளவுக்கு மரங்கள் இருக்கும், அடர்ந்த காடுகள் மாதிரி இருக்குங்க. நீங்கள் சொல்ல போனால் நான் நீங்கள் அந்த ரோட்டை பார்க்க தானே போகிறீங்க, வாங்க அப்படியே என் கூட சேர்ந்து நீங்களும் ரைட் பண்ணுங்க. ஆப்பிள் பழம் ஒன்று, அதுக்கப்புறம் வாழைப்பழம் ஒன்று. ஸோ இதுதான் என்னோடய மார்னிங் டயட்டு. ஸோ என்னோடய மார்னிங் ஃபுட்டில் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் பனானா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்தன் பார்த்தீங்கன்னா நார்மல் பனானாக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னா அப்படியே வயிறு கும்முன்னு இருக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம். இந்த பசி அப்படின்றது கொஞ்ச நேரத்துக்கு தோணவே தோணாது, அந்தளவுக்கு இருக்கும். ரோடு கொஞ்சம் பம்பியான ரோடு. பம்பியான ரோடுனா இந்த பெட்ரோல் பங்க்லாம் குயிக்காக கல் பதிச்சு அப்படியே இது பண்ணுவாங்கள்ல, திக்கில் தளம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோடு. ஸோ அந்த ரோட்டில் நான் அப்படியே கையை நல்லா ஹேண்டில் பாரில் பிடிச்சிட்டேன். அந்த பம்பியில் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லா மசாஜ் பண்ண மாதிரி இருந்தது உண்மையாக சொல்ல போனால். ஸோ அது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டப் மாதிரி இருந்தது, ஆனால் ஸ்லோவாக போயிருந்தேன். ஸோ இது உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், ஏன்னா அந்த பம்பில் நம்ம ஸ்பீடாக போகிறது நாட் அட்வைசபிள். ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு ஸ்லோவாக போயிட்டு இருந்தங்காட்டி அந்த பம்பு பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே லைட்டாக மசாஜ் பண்ணி விட மாதிரி இருந்தது உடம்புக்கே. ஐயோ தீங்கு விழுந்தது. ஓ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. நம்ம கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா டெட் கார்ட் ஒன்று மாட்டியிருப்பேன். ஸோ அந்த டெட் கார்ட் இருக்கிறப்ப தான் நான் வந்து ரைடில் போகிறப்ப, அதாவது ரன்னிங்கில் இருக்கிறப்ப பேசுகிறப்ப ஆடியோ வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். அந்த ஏரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெட் கார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி நம்மளோட வாய்ஸை மட்டும் அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கும். பட் இப்போது வர வழியில் எங்கே விழுந்தது அப்படின்றதே தெரியல. நான் கிட்டத்தட்ட நான் வந்து இதுக்கு பக்கத்தில் போயிட்டேன், சேத்துமடைக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் போயிட்டேன். அங்கே போயிட்டு இப்போ திரும்பியும் ஆனமலைக்கு முன்னாடியும் வந்து பார்த்துட்டேன், எங்காவது கீழே இங்கே இருக்குமா அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் எங்கேயும் கிடைக்கல. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஒரு ட்ரபிள் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தொலைஞ்சதை விட திரும்பி ரிட்டர்ன் தேடி வந்தும் கிடைக்கலன்றதான் ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. சரி ஓகே, நான் திரும்பியும் அப்போது திரும்பியும் ரைடாக கண்டிப்பாக பண்ணுறேன். பட் இப்போ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் கோப்ரோவோட ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா எதையுமே மிஸ் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு ப்ராடக்ட் மிஸ் ஆனது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, நான் இப்போது பசி எடுக்குது லைட்டாக. ஸோ நான் வந்து கொஞ்சம் அப்படியே ஆப்பிள் இருக்குல்ல ஒன்று, ஸோ அதை எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படி திரும்பி ஒரு ஐடியா கண்டிப்பாக பண்ணலான்ட்டு இருக்கேன். பாய் பாய். இப்போ நம்ம சேத்துமடையோட அந்த மெயின் ரூட்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னும் ஒரு 5 to 6 கிலோமீட்டருக்கு மேலே போனால் சேத்துமடையை ரீச் பண்ணிடலாம். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கிளைம்புங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கிளைம்ப் ஏரியா. ஸோ இங்கே வந்து நான் லோகியரை போட்டுட்டு தான் அப்படியே மெதுவாக புஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது ஒரு சடன் கிளைம் கிடையாது, ஆனால் கிராஜுவலாக அப்படியே மேலே புஷ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாமே டவுன் அப்பு டவுன் அப்பு அப்படி தான் இருக்கும். ஆனால் வெயில் தெரியாதுங்க, அந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வெயில் சுத்தமாக இருக்காது. ரோட்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், காற்று அடிக்கல, ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்ட் பீட் அதிகமாகுது, நல்லா ரைஸ் ஆகிறது தெரியுது எனக்கு. ஸோ நான் அப்படியே கொஞ்சம் ரைடை கன்டினியூ பண்ணுறேன். இப்போ அப்படியே கொஞ்சம் டவுன் வருது, ஒரு நல்ல டவுன். அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது ஒரு நல்ல அப். இதில் போகிற 4-வீலர்ஸே பார்த்தீங்கன்னா கியர் டவுன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் அப்பு, இப்போ நம்ம வந்து எனர்ஜி சேவிங் மோடு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பில் நம்ம பெடல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோவாக ரிலாக்ஸாக
ஒரு ஏரோ பொசிஷனுக்கு போயிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி வண்டி புஷ் ஆகிட்ருக்கும், ஏரோ பொசிஷனுக்கு மாறினோன்னே ஆட்டோமேட்டிக்காக வண்டி புஷ் ஆகிட்ருக்கும், நம்ம அழுத்தவே வேண்டியதில்லை. ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன எனர்ஜி வந்து அங்கங்கே அங்கங்கே நம்ம சேவ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி லாங் ரைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். எனக்கு அந்த ரெட்கட் தொலைஞ்சது ஒரு மாதிரியாகவே இருக்குங்க, ஒரு மாதிரியான அந்த ரயிலோட இன்ட்ரோ அப்படியே டாமினேட் பண்ணி டவுன் பண்ணிடுச்சு. சேத்துமடையிலேருந்து அப்படியே கோட்டூர் போகிற ரோட்டில் கட்டாக இருக்கும். ஸோ டாப் ஸ்லிப்பு போகிறக்கு அளவுடு கிடையாது, டூ வீலர்ஸ் அளவுடு கிடையாது, ஃபோர் வீலர்ஸ் மட்டும்தான் அப்படின்ட்டு கீழே இருக்க ஃபாரஸ்ட் ரேஞ்சரே சொன்னார். ஸோ அந்த ப்ரோ இங்கேருந்து நீங்கள் அடிவாரத்துக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு நார்மலான லேண்டு தான் இருக்கும் இந்த ஏற மாதிரி. ஸோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா டாப் ஸ்லிப் போகிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா ஃபோர் வீலரில் வாங்க. அப்படிலேருந்து இங்கே இருக்க அந்த ஜீப்ஸ் எல்லாம் மேலே போகும். ஸோ நீங்கள் அதில் வந்து போகலாம், இங்கே டூ வீலர்ஸில் வந்தீங்கனாலும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து தனி ஒரு பிளானே போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. அது பைக்கில் வரலாம், பைக்கில் வந்துட்டு இங்கேருந்து ஃபோர் வீலரில் நம்ம போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச அண்ணா லாஸ்ட் டைம் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ அந்த அண்ணா வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி காலையில் இன்ஃபார்ம் பண்ணேன் அந்த அண்ணாட்ட. அண்ணா வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் நம்ம இப்போ போகிறோம். அண்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு ரோட் பைக் வந்து இந்த மாதிரி கிராவலில் ஓட்ட முடியுமா ஓட்ட முடியுமான்ற கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் இதை பார்க்கறது மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக போகிறப்ப வந்து இந்த அளவுக்கு டவுனாக இருக்குது, ரிட்டர்ன் வர்றப்ப கண்டிப்பாக எனக்கு ஆப்பு ஆரம்பம். ஏன்னா அந்தளவுக்கு கிரேடியன்ட் இருக்கும், கிரேடியன்ட் இருக்கிறப்ப நம்ம வந்து லொகியில் போட்டுவிட்டு அப்படியே மெதுவாக புஷ் பண்ணணும். பாருங்கள் என்ன அளவுக்கு நான் ரன்னிங்கில் வந்துட்டுருக்கேன்னு. ஸோ அப்படி இருந்தும் நான் வந்து ஸ்மூத்தாக ரைடில் வந்துட்டுருக்கேன் அப்படின்னா என்னோட பேலன்சிங் அந்தன் பார்த்தீங்கன்னா நான் எந்த டைப்பில் ரைட் பண்ணுறேன் அப்படின்றது தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் உட்காரவே இல்லை, ஃபுல்லாக எழுந்திரிச்சிட்டேன். அதே மாதிரி சைக்கிள் வந்து செல்ஃப் பேலன்ஸ் ஆகிடுது. ஒரு சின்ன சின்ன குழிகளில் ஏறும்போது இறங்கும்போது செல்ஃப் பேலன்ஸ் ஆகுது. வேணுங்கிற இடத்துல நான் வந்து பிரேக் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் லோவில் போட்டுட்ருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் அப்படியே ஹையில் மூவ் பண்ணி அப்படியே லைட்டாக ப்ரெஷர் போட்டுக்கேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்லோப்லேருந்து அப் ஸ்லோப்புக்கு வந்துச்சு. ஸோ எல்லோரும் ட்ராவலில் ரைட் பண்ணுறது வந்து பெரிய கம்பு சுற்றுற கதை இல்லை. பயப்படாமல் ரைட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். அந்தன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரைட் பண்ணுறதுக்கும். ஆனால் என்ன இந்த சின்ன சின்ன நெறிஞ்சு முள் அப்புறம் முள் கல் ஏதாவது ஷார்ப்பாக இருந்ததுன்னா மட்டும்தான் இஷ்யூ. அதுவும் நம்ம பார்வையிலேருந்து தப்பிச்சால் மட்டுமே. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராவலில் வரும்போது ரோட் சைடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் டயர் வந்து தமிழ் அப்படின்றோம். ஸோ அதனால தான் ஆக்சுவலாக ரூட்டு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம இவ்வளோ தூரம் வந்ததில் கண்டிப்பாக தப்பே கிடையாது. நிறைய பேர் நினைப்பீங்க ஏன் ப்ரோ ஒரு ஃபிட்னஸ்க்கு ரைட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அங்கேருந்தே ஒரு ஆவரேஜாக கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணி பக்கத்துலேயே போயிட்டு வந்தோம். நம்ம ஃபிட்னஸ்க்காக ரைட் பண்ணுறத விட அட்வென்ச்சருக்காக ரைட் பண்ணுறது அதிகம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ராவலிங்ஸ் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு அழகை நம்ம பார்க்காம போயிட்டோம்னா கண்டிப்பாக லைஃப்பில் மிஸ் பண்ணுவோம். பாருங்கள் ரோட்லேயே நானும் இந்த பஸ்ஸு மட்டும்தான் இருக்கிறோம், வேறு யாராவது இருக்கிற மாதிரி தெரியுதா? காற்றும் இல்லாமல் ஈஸியாக ரொம்ப டீசண்டாக மைல்டாக இருக்குங்க. அந்தளவுக்கு வெயிலும் இல்லை, சொன்ன உடனே கொஞ்சம் சுருக்குன்னு வெயில் அடிக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மலைக்கு கீழே நான் அப்படியே ரைட் பண்ணிகிட்ருக்கேன். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அதை அப்படியே ஒட்டி போயிட்டுருக்குதுங்க. நான் போயிட்டுருக்க ரூட்டு சூப்பராக இருக்குது. இந்த ரூட்டில் இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால எனக்கு எக்ஸைட்மெண்ட் இன்னும் அதிகமாக இருக்குது. கிளைம்ப் இருக்குதுங்க, கிளைம்பெல்லாம் நினச்சதோட அதிகமாகவே இருக்குது. பட் ஆனால் ரூட்டு தான் அல்டிமேட்டாக இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் ஒர்த் ஃபார் த ரைடு அப்படி தான் இருக்குது. மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா அங்கங்கே அங்கங்கே விளைநிலங்களாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் மேலே போனால் ஃபாரஸ்ட்டுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு. சூப்பராக இருக்குது இடம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. ஊரை விட்டு அவ்வளோ ஒதுக்குப்புறமா உண்மையாகவே ரியல் அட்வென்ச்சர் லைஃப் ஸ்டைலாக இங்கே இருக்கிறவங்களாம் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்படி தான் இருக்குது. டோட்டலாக விட்டுருங்க, சிட்டியை விட்டு அப்படியே வெளியே வந்துருச்சு. ஒரு பொல்யூஷன் கிடையாது, சவுண்டு கிடையாது,
எல்லாம் நேச்சர், காத்தோட மரங்களோட அந்த மரம் ஆடுதுல அந்த சவுண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குருவிகளோட சவுண்டு, இது மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி வேறு எதையுமே இங்கே நான் பார்க்கல. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக அருவி ஒன்று வருது, மேலேருந்து மலையிலேருந்து தண்ணி கீழே வந்துட்டுருக்கு. இங்கெல்லாம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எர்த்து வேலி வச்சுருக்காங்க. ஐ திங்க் அனிமல்ஸ் எதுவும் கிராஸ் ஆகும் போல். ஸோ ஒரு நல்ல டவுன் ஸ்லோப் வந்திருக்கு. அப்படியே நானும் அந்த டவுன் ஸ்லோப் சூப்பராக இருக்குது காத்திருக்கிறதுக்கு. சேத்துமடையிலேருந்து ரைட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ வந்துட்டு இருந்தப்ப இந்த இடத்த பார்த்தேன். இந்த இடத்துல இறங்கி குளிச்சு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டேன். பட் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் நீங்கள் ரைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த அட்வென்ச்சர்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அப்படியே இறங்கி லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கோங்க. இது எதுக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, நல்ல டயர்ட் இருப்பீங்க. லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு டயர்னஸே தெரியாத மாதிரி எல்லாம் பண்ணிடுது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருவி மாதிரி தண்ணி வந்துட்டுருக்கும். தண்ணி ரொம்ப இல்லை, ஒரு ஜாந்தா இருக்கும் ஓகேங்களா, அவ்வளோதான் வந்துட்டு இருக்கு தண்ணி. பட் ஆனால் வழுக்கெல்லாம் கிடையாது, நீட்டாக போய் நம்ம பாட்டில் அழகாக உட்காந்து அப்படியே லைட்டாக வார்ம் அப் பண்ண மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்ததுங்க உண்மையாகவே. இந்த இடத்துலாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இது இந்த இடத்துக்கு பேர் பொன்னாலம்மன் சோலை. இறங்கி குளிச்சு முடிச்சுட்டு மேலே வர்றப்போ ஒரு தாத்தா சொன்னார் இந்த இடத்துக்கு பேர் பொன்னாலம்மன் சோலை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், சரியான ஹெட்டேக்கு, தலைவலி தாங்க முடியல. வந்தேன், சரி கொஞ்சம் அப்படியே இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தான் பைக்கை நிறுத்திட்டு அப்படியே இப்போ தான் லைட்டாக படுத்தேன். ஃபஸ்ட்டு அம்மா ஃபோன் பண்ணாங்க, தம்பி இங்கெல்லாம் மழை வருது சாமி பார்த்து வா அப்படின்னு. சரி அப்படியுமே இங்கெல்லாம் மழை இல்லாமல் வெயில் பொழக்குதுமா அப்படின்னு. அப்புறம் தோப்புக்குள்ளேருந்து வந்தாங்க, தம்பி மழை வர்ற மாதிரி இருக்குது சாமி, மழை வந்தால் நிற்காத சாமி, நல்லா கருக்கள் கட்டிகிட்டு இருக்குது, பார்த்து எங்காவது ஒரு பக்கம் சேஃபாக போய் நின்று சாமி அப்படின்னாங்க. சரிங்க ஓகேங்கண்ணா, நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லையே, பரவாயில்ல அப்படியே எந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்திரிச்சாச்சு. ஸோ நான் இப்போ அப்படியே ரைடை கண்டினியூ பண்ண போகிறேன். இன்றைக்கி ரைடு எப்படி இருந்ததுன்னா வேறு லெவல், உண்மையாகவே செம அட்வென்ச்சராக இருந்தது. அந்த பார்த்தீங்கன்னா ஃபுட்டும் நான் அதுக்கேற்ற மாதிரி அண்ணா வீட்டில் போய் சாப்பிட்டது நல்லா இருந்தது. இப்போ நான் போகிறப்ப ஹெட்டாக் மட்டும்தான், அது வெயிலில் போனனாலேயே இல்லை ரொம்ப நாள் இல்லாமல் நம்ம வந்து வெயில் அதிக நேரம் ட்ராவல் பண்ணுறதுனாலே அப்படின்றது தெரியல. சரி பார்ப்போம் எப்படி என்னென்னு. நீ அப்படியே போக கண்டினியூ பண்ண. ரெயின் ஜாக்கெட் நான் எடுத்துகிட்டு வந்தேன், எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு. மழை வந்ததுனால ரெயின் ஜாக்கெட் போட்டு நம்ம மாடலில் ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெயின் ஜாக்கெட் எதுக்கு மெயினாக எடுத்துகிட்டு வந்தேன்னா நம்ம கேமரா இதெல்லாம் இந்த இதெல்லாம் இருக்குல்ல,
கேமரா மொபைல் இதெல்லாம் நினையாமல் பார்த்துக்கணும்னா நம்ம ரெயின் ஜாக்கெட் மேலே போட்டுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வரல ரைட் பண்ணிட்டு போனோம்னு தெரியாது. ஸோ அதனால் ரெயின் ஜாக்கெட் எடுத்துகிட்டு வந்த இதுக்கு இருக்கட்டும்னு, அது இன்றைக்கி கண்டிப்பாக யூஸ் ஆகும் போல். சரி, நான் அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணுறேன். பாய். மார்னிங் 7:30 கிளம்பணும் நம்ம, இப்போ 5:30 ஆகுது, ஈவினிங் 5:30 ஆகுது. நம்ம இன்னும் ரைடை அப்படியே மெதுவாக ஸ்லோவாக ஜாலியாக ரைட் பண்ணிகிட்டே தான் வந்துட்ருக்கோம். அரவுண்ட் இப்போ நம்ம வந்து முக்கோணத்தை தாண்டி அப்படியே ஸ்லோவாக வந்துட்ருக்கோம். இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் இல்லை 1 hour நம்ம வந்து அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா கண்டிப்பாக ஸ்லோவாக தான் போவேன், ஏன்னா நாளைக்கு ஆஃபீஸ் போகணும். அதுக்கப்புறம் இங்கேயே நம்ம வந்து ஓவராக ப்ரெஷர் பண்ணோம்னா நம்மளுக்கு அப்புறம் நாளைக்கு ஆஃபீஸ் போக முடியாத மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுச்சுன்னு வைங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸ்லோவாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக ரைட் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்போம். ஒரு கிராஜுவலான ஸ்பீடில் பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெய்ல் விண்டு தான், ஸோ அதனால் அந்த பிரச்சனையும் இருக்காது. பரவாயில்ல, இன்றைக்கி ரைடு நல்லபடியாக தான் இருந்தது, குறை மோசம் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. அப்பா, இப்போ ஒரு பம்ப்பு, சரியான பம்ப்பு பாருங்கள். சன்ரைஸ் ஆகிறப்ப வந்து சன்செட் ஆகிறப்ப நம்ம போயிட்டுருக்குறோம். பிளான் பண்ணது என்னென்னா, ஒரு 8 to 9 hours வரைக்கும் இன்றைக்கி சேடலில் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணது. பட் மார்னிங் 7:30 நான் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு, அரௌண்ட் 11 hoursக்கு பக்கம் வந்துருச்சு. 7:30 வந்தால் 12 hours. ஸோ 11 hoursக்கு பக்கம் நம்ம சேடலில் இருந்திருக்கோம். இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். பட் இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம்னா, ரெகுலராக நீ கன்சிஸ்டன்ஸாக ரைட் போயிட்டே இருந்தால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் நம்மளோட ஆவரேஜ் ஸ்பீடு அண்ட் பர்ஃபார்மன்ஸு இண்டியூரன்ஸு எல்லாமே. ஸோ இப்போ தான் நான் வந்து வீட்டுக்கே வந்தேன், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணோம்ல. கண்டிப்பாக ஃபோனில் வேறு சார்ஜ் அப்படி 2%ல் நிற்கிது, இப்போ அப்படியே சார்ஜ் போட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. ஓகேங்களா, பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போட்டுவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.